அதை பயிலுங்களா? கேளு, நான் மன்மதன் குஞ்சில் நான் அப்படி தான் இருப்பேன். ஆம்பளை சிங்கம்ல என்ன திவ்யா இல்லைனா சூர்யா, சூர்யா இல்லைனா இலக்கியா, இலக்கியா இல்லைனா சாதனா, சரியா? அப்படி போயிட்டே இருப்பேன். பண்ணி பையங்க, உங்களுக்கு என்ன புறம் பிடிக்குது? புறம் பிடிச்சா நாலு மலம் கவுருந்தா தூக்கு போட்டு தொங்கு. விளங்காத பயலுங்களா, கிழிச்சுட்ருவோம் மஞ்சள் மக்களுங்க, தக்கள் ஜூஸாக புழிஞ்சிருவேன். ஒழுங்காக எடுத்துக்கோங்க. வணக்கம், இந்த பதிவு எதுக்காக நான் போடுறேன்னா, அந்த திவ்யா கள்ளச்சி இருக்கா பாருங்கள், திவ்யா கள்ளச்சி வர வச்சு என்னென்னத்தையோ சொல்லி மைக்கு வீடியோ போட வச்சு என்னை அசிங்கப்படுத்தி விட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன் பாருங்கள். நாசமாக தாண்டி போவேன், உருப்படாமல் தாண்டி போவேன், நாசமாக தாண்டி போவேன். கொக்கிப்பள்ளி நீ உருப்படவே மாட்டே, பார்த்துக்கோ, நாசமாக தான் போவேன். ஏய் சோனமுத்தா, வெல்டிங் சர்வீஸா? யாரும் வெல்டிங் சர்வீஸ் நாசமாக போகணும். ஏன்டா என்கிட்ட வர அசிங்கசிங்கமாக வந்து அசிங்கசிங்கமாக இன்பாக்ஸில் வந்து காமிக்கிறேன். பண்ணிப்பே இல்லை, காம இருக்கு சொன்ன ஆம்பளடா, பார்த்துக்கடா ஆம்பளடா, புறம்போக்கு நாயே, பார்த்துக்கடா. பொம்பளைங்கிட்டு போக வேண்டியதாடா, பரதேசி நாயே, எச்சக்கலை நாயே, செருப்பிலே பிஜி பி அடிச்சு போடணும். டைம் வெல்டிங் சர்வீஸா கெல்டிங் சர்வீஸ்னு என்கிட்ட வந்து சாவடிக்கிறாங்க. ஐய பைத்தியங்க, மாட்டிக்காத